இன்னைக்கு எங்களுடைய சினிமா கேரியரில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னுடைய 8 வருட சினிமா பயணத்தில் நான் பண்ண 15 படங்களில் எனக்கு வந்து முழு திருப்தியும் முழு அங்கீகாரமும், எனக்கு ஒரு நேசத்திற்குரிய ஒரு படம் எனக்கு ஒரு முழு அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தங்க மீன்கள், இந்த தங்க மீன்களுக்கு காரணமாக இருந்த ராமின் பெண் குழந்தை, என்னை இந்த படத்தை நேசிக்க வைத்த என்னுடைய பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல என் சகோதரர் ராம் அவருக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்ச ஒரு தங்க மீன்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு கோல்டன் ஃபிஷஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த படத்தை இந்த தூரம் கொண்டு சென்ற இந்த மீடியா மக்கள் அனைவருக்கும் என் மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாங்குற இந்த விருது இல்லை, இதுக்கு முன்னாடி வாங்கின இந்தியன் பனோரமா விருதாகட்டும், இல்லை 54வது குழந்தைகள் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படம் வாங்கின விருதாகட்டும், எல்லாமே பாலு மகேந்திரா சாரோட விருது தான். ஏன்னா அவர் வந்து தங்கமீன்கள் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோன்னு சொன்னார், நேஷனல் அவார்டு அனுப்பணும்னு சொல்லி அவர் தான் இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆகும்னு சொன்னார். அண்ட் இந்த இடம் நான் வாங்க விருது இல்லை, லைஃப் லாங் வாங்குற எல்லா விருதுகளும் அவரை சேர்ந்தது தான். இன்னும் சொல்ல போனால் இந்த விருது வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், அதை அவர்கிட்ட கொண்டு போய் காட்ட முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். அண்ட் இந்த விருது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கினா அத்தனை அனைத்து விருதுகளுக்கும் வந்து யாரை சாரோனா என்னுடைய ஆசானை தான் செய்வேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், என்னென்னா பணம் சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து லெட்டர் போட்டிருந்தாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். என்னென்னா அந்த ஊரில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து அந்த வருஷம் வந்து 42 பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க தங்க மீன்கள் படம் பார்த்து. அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் தங்க மீன்கள் பேர் வச்சிருக்கிறதா வந்து அவங்க சொன்னாங்க. அப்புறம் நிறைய எங்கே பார்த்தாலும் ஸ்கூலில் வந்து அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறைய பள்ளிக்கூடங்களில் மல்டிமீடியா ப்ரொஜெக்டில் அந்த படம் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நிறைய அப்பா இப்போ வந்து ஒரு தெலுங்கு, இப்போ தான் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் அங்கே ரொம்ப வருஷம் செட்டில் தமிழ், அவங்க பொண்ணு அவரை டேடின்னு தான் கூப்பிட்டுருக்கு, அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. தங்க மீன்கள் பார்த்ததுலேருந்து அந்த பொண்ணு அவர் அப்பான்னு தான் கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய யாருனே தெரியாதவங்க வந்து வழியில் பார்த்து தெரியும்னு கையை பிடிச்சி கண்ணீர் மல்கி அழுவாங்க, என் குழந்தைய நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் மக்கு மக்குன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சூடு இருக்குல்ல, மனித சூடு, அது உருவாக்கக்கூடிய ஒரு இது வந்து உங்களை ரொம்ப நிறைவான ஒரு மனிதராக அவங்களை மாற்றுது. நம்ம படம் எடுத்தோம் டைரக்டர் அப்படின்னா விட ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் தான் மாற்றுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விருதுன்னா ரீஜனல் அவார்டு கிடச்சிருக்கு, ஜேஎஸ்கே சாருக்கு ப்ரொடக்ஷனுக்கு அது கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ப்ரொடக்ஷனும் டைரக்ஷனும் சேர்ந்து கிடைக்கிறது, அதோட முக்கியமாக ரெண்டு குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஏன்னா இந்த படத்தினுடைய முழு வெற்றியும் அந்த ராட்சஸ்தனமாக உழைச்ச சாதனாவை தான் செய்வோம். செல்லம்மாவை நடிச்சக்கூடிய இந்த மெயின்லி அவள் படம் நடிக்கிற வரைக்கும் சென்னையில் இருந்தால் இன்றைக்கி அவள் துபாயில் இருக்க அந்த சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியாமல், ஏன்னா அவள் வந்து இந்த படம் வெளிவரதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் அவள் வந்து காத்திருந்தாள். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவளுடைய லைஃப்னுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு வந்து அந்த பூரி நித்யஸ்ரீ, அந்த பொண்ணு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க சஞ்சனான்னு சொல்லி, ரொம்ப ஸ்பாட்லேயே எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவள் தான் அந்த படத்தில் ரொம்ப இருக்கலே அவள் நடிக்கிறப்போ 6.5 வயசு, அவளுக்கும் இன்றைக்கி ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டு குழந்தைகளுக்கு கிடைக்கிறது தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் விட முத்துக்குமார் வந்து என்னுடைய நீண்டகால நண்பன், கல்லூரி படிக்கிறப்பிருந்து அவனுக்கு ரொம்ப நாளாக நேஷனல் அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தான், அது எம் படம் மூலியமாக நடந்ததுங்கிறதுல வந்து ஐ ஃபீலிங் ரியலி ஹாப்பி. அண்ட் முத்துக்குமாரனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்திய சினிமா பாடல் வரலாற்றில் தாய் மகன் பாசத்தை பற்றி நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. தந்தை மகள் பற்றிய பாடல்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படி தந்தை மகள் பாசத்தை முக்கியத்துவத்தை உணர்த்திய இந்த பாடலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தேர்ந்தெடுத்த தேசிய விருது தேர்வுக் குழுவினருக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமசுப்பு என்று நான் அன்போடு அழைக்கிற என்னுடைய கல்லூரி கால நண்பன் இயக்குனர் ராமிற்கும், என் கவிதைகளை எப்போதும் நேசிக்கும் என் நண்பன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளன் யுவன் சங்கர் ராஜாவுக்கும், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கௌதம் மேனன் அவர்களுக்கும், இதை வெளியிட்ட ஜேஎஸ்கே தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இந்த பாடலை தன் குரலால் ஜீவன் உர தமிழ் மக்களுக்கு அளித்த ஸ்ரீராம் பார்த்தசாரதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது மறைந்த என் குருநாதர் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுக்கும், என் நண்பன் ராமசுப்புடைய மகள் ஸ்ரீ சங்கர கோமதிக்கும், என் மகன் ஆதவன் நாகராஜனுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். அதே போல் இன்னைக்கு தமிழ்லேருந்து நம்ம மறைந்த மூத்த கலைஞர் பாலு மகேந்திரா அவருடைய படம் தலைமுறைகள்
தேசிய விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த டீமுக்கு கம்பெனி ப்ரொடக்ஷன் சசிகுமார் சாருக்கு எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் ஷபீர் ஷாபு ஜோசப் அவருக்கும் இந்த வல்லினம் படத்துக்காக வந்திருக்கு. ஸோ மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஆண்டு வந்து 5 விருதுகள் தமிழ் சினிமா மூலயமா நமக்கு வந்து தேசிய விருது கிடச்சிருக்கு. ஸோ எங்கள் டீம் சார்பாக அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. குறிப்பாக நான் வந்து ஊடகம் நண்பர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கமீன்கிற மாதிரியான அந்த படத்தை வந்து மஸ்ட்ரூம் மூவின்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனது, அந்த படத்தை வந்து இப்படி ஒரு படம் வந்துருக்குன்னு சொன்னது வந்து நீங்கள் தான் முக்கியமான காரணம். இன்றைக்கி இந்த படம் இந்தியன் படமாக போச்சு, நேஷனல் அவார்டு கிடைச்சதுன்னா அதுக்கு மீடியாவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அது விமர்சனமாக இருந்தாலும் சரி, எதிர் விமர்சனமாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் கொடுத்தாலும் சரி, எல்லா விதத்துலையும் மீடியா வந்து தங்கமீன்களை சப்போர்ட் பண்ணுது. ஸோ மீடியாவுக்கு என்னுடைய ஒரு இயக்குநராகவும் தங்கமீனுடைய மொத்த குழுவினர் சார்பாகவும். ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நன்றி.